இன்னும் பஸ்ஸ காணாம பாரு என்னாம எவ்வளவுடா இது டேய் சேய் சாரி சார் தெக்காம பரவால பரவால ஐ இருக்குடி இருக்குடி சரி அப்ப நான் போனதுக்கு அப்புறம் நீங்க இல்ல இல்ல ஒண்ணு இல்ல அடடடடடடா இது இல்லடா ஊரு லேசா உரசனக்கே கால்ல வந்து கும்பறாயா நம்ம ஊர்ல ஒரு தியேட்டருக்குள்ள இருட்டல தெரியாம காலமிச்சுக்க கால தனியா வெட்டி விட்டாங்க அது ஊரா இது ஊரா ஐயோ ஐயோ எஸ்கியூஸ் மீ சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அட்ரஸ்ங்களா ஒசாமா பில்லேடன் இந்து கூஸ்மலை காபூல் நகர் ஆப்கானிஸ்தான் கேராப் முல்லா உமர் அவருடைய மாமனார் ஜங்க இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இவரே ஏன் தேடுறீங்க நீங்க அவருக்கு நிறைய முடி இருக்கு எனக்கு நிறைய கடை இருக்கு நிறைய முடி நிறைய கடையா என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார் நான் சிட்டில சலூன் ஷாப் வச்சிருக்கேன் சார் நேத்து வந்து இவர் ஷேவ் பண்ணிட்டு காசு கொடுக்காம இந்த அட்ரஸ் வந்து வாங்கிக்கணும் சொன்னார் அதனால தான் அவர் தேடிட்டு எது இவர் வந்து உங்க கடையில சேவிங் பண்றாரா கட்டிங் அண்ட் ஷேவிங் யா யா ஆஹா காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான் சார் எஸ் இவர் எங்க இருக்கார்னா இப்படியே நேர போய் சோத்தாங்க பக்கம் திரும்பி அப்புறம் நொட்டாங்க பக்கம் திரும்பினா ஒரு புள்ளையார்குள்ள ஒன்னு வரும் அந்த புள்ளையார்குள்ள ஒட்டி ஒரு கல்லு சந்துக்குள்ள மூணாவது வீட்டு வாசல்ல உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு பாரு போய் பார்த்து பேசிக்கங்க இவர் அதாவது ஒசாமா பின் லடன் இங்க உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு ஆமா டேய் டேயா ஆமாண்டா அமெரிக்கா காரனே இவன ஆள காணன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான ஃளைட்டையும் சேட்டலைட்டையும் விட்டு தேடிட்டு இருக்காங்க இவரே இங்க புள்ளையார் கோயில்ல உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு இத நான் நம்பணும் இன்னா திமிரு இருக்கணும் உனக்கு யோ உனக்கு தெரியும் நான் தெரிஞ்சிட வந்து ஏன் கேக்குற நீ எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாதான்றதா என்னோட கேள்வி எனக்கு தெரியும் ஆனா உன்னை பாக்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சது அதனால தான் சும்மா காத்துக்கு மாத்தி சொன்னேன் லூசு மாதிரி தெரிஞ்சா நான் எதுக்கு உங்களை லூசுங்கறேன் அப்ப நீதானே லூசு நான் எதுக்கு லூசு தெரிஞ்சிக்கிட்டே போய் சொன்னினா அப்ப நீதானே லூசு சொல்லு நீதானே லூசு சொல்றா நீதானே லூசு ஆஹா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊர் போய் சேர்றதுதான் நல்லது நான் லூசுதாங்க நான் லூசுதான் லூசுனா இப்படி இருக்க கூடாது எப்படி இருக்கணும் தெரியுமா இப்படி இருக்கணும் வாஷிங்டன் அமெரிக்கா யுஎஸ்ஏ ஐயா நல்ல வேளை வந்து என்ன காப்பாத்தீங்கய்யா இந்த அட்ரஸ் கேட்டு தான் உள்ள போட்டு என்ன கொலை
அம்மா நீ யாரு? நான் தான்யா இந்த கடை ஓனர். இதையாடா முதல்லயே சொல்லல? அது எங்கயா சொல்ல விட்டான். அவன் காலை என் கழுத்து மேல வச்சி மிதிச்சிட்டே இருந்தாய்யா. ஐயா சீக்கிரம் அந்த அட்ரஸ் சொல்லி விடுங்கயா. போய் தொலைட்டும். சொல்ல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ? அட்ரஸ் சொல்றேன். யப்பா அது அதே இடத்துல தான் இருக்கு ராஜா. அது எனக்கு தெரியாதா? தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டே தான் கேக்குறியா? பொறுப்பு இருக்கா? பொறுப்பு இருக்கா உனக்கு? அமெரிக்கா ஒசாமா பின் லடன் 1.5 மாசமா சண்டை போட்டு இருக்காங்க. யாராவது கண்டுக்கிறீங்களா? உலகப் புற வந்துராது. அறிவு கெட்ட நாய. யப்பா ஐயா அதுக்கு என்ன என்ன பாபட சொல்ற? அவங்க ரெண்டு பேரையும் நான் சமாதானப்படுத்தணும். உடனே நான் அங்க போணும். அமெரிக்காக்கு எந்த பஸ்ல போறோம் சொல்லு. அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? அமெரிக்காவுக்கு பஸ்ல எல்லாம் போக முடியாதுப்பா. அப்ப வா வாடகை சைக்கிள் எடுத்து போ. ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும். சைக்கிளுக்கு பெட்ரோலா? என்ன சிரிக்கிற? நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டிருக்கேன். சிரிக்கிற நீ? சிரிக்கிறடா கடவுளே. அந்த அட்ரஸ் தெரியுமா உனக்கு? செத்து பட்டியா? நாளைக்கு வந்து உன்ன பாக்குறேன். எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க சொல்ல முடியுமா? ஆஹா செத்தாலும் நம்மள தோண்டி அட்ரஸ் கேப்பான் போல இருக்கே. நான் என்ன செய்வே? தெய்வமே திரும்பி டாடா. பெருமாள் ஒப்பனிங்க அசத்தலா இருக்கு. நம்ம ஜெயில இருந்து வந்தது தெரிஞ்சு போச்சோ? தார தப்பட்டியோட மாலை கையுமா வரானுங்க. ஆச்சு ஆச்சு அண்ணன் இங்க இருக்கும்போது எங்கடா போற? அண்ணன் என்ன வெண்ணா? எனக்கு என்ன பொன்ராசு தாத்தாவுடைய அப்பா சின்ராசு செத்து போயிட்டாரியா? அதுக்குதான் கூட்டமா கிளம்பி மாலையோட போய்கிட்டு இருக்கான். பொன்ராசுக்கு தாத்தனுக்கு அப்பனா? இங்க செத்தவனுக்கு போற மாலையை போய் உனக்கு போட சொல்ற? ஓரமான இல்லையா என் ஒழுக்கு? ஏடா என்ன மாலை நீ போட்டுக்கிட்ட? உனக்கு நான் போட்டேன், எனக்கு நீ போட்ட. இப்ப என்ன பண்ற? எங்க இருந்து புறப்பியோ அது வரைக்கும் ஆடிக்கிட்டே போற. நீங்க கிடையாது, நீ மட்டும் ஆடுற. ஆடுறா ஆடுறா. எல்லாம் நல்லா மரியாதை கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அவன் சத்த போடாம வீடு போய் சேரணும். நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். ஏண்டா நீ போகலையா? அடிச்ச உனக்கு உங்க அக்கா வீடு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அடி வாங்கின எனக்கு எல்லாமே மறந்து போச்சுல்ல. இப்ப எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நீங்க இருக்க வரைக்கும் இது ஏன் ஊர்ல? இன்னையில இருந்து நான் வெளியூர் வரதா? பெருமாள் இனிமேல் சென்டிமீட்டரோ? ஆனதாச்சு நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா, உன் தம்பி நான் வந்துட்டல்ல. நீ ஏன் இப்படி கறங்கி போயிட்டா? அப்படி கேட்ட எல்லாம் உன்ன நினைச்சுதான். நான் கௌரி நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன். யாருக்கா அது? நம்ம காவேரியா? இந்த காவேரியில தண்ணி வராம ட்ரையா இருந்தாலும் இந்த காவேரி செழிப்பா தான் இருக்கா. ஆமாக்கா புதுசா ஒரு பணக்கார வேலைக்காரன் சேர்த்திருக்காம எந்தவா? பேர் என்ன? கேக்குறோம்ல சொல்றது. பூபதி. பூபதி? நான் பெருமாள், கோட்ட பெருமாள், தங்கராஜ் தாய் மாம. கால் கடுக்க நிக்கிறல கட்டில் எடுத்து போடுறது. ரொம்ப யோசிக்காதப்பா, என் மாப்பிள்ள இருந்தா சொல்லாம செய்வான்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கோ. எடுத்துட்டு எடுத்துட்டு வா. இப்படி போடு. காலமிக்குட்டா நல்லா இருக்கான், கண்டுக்காம போற. டேய்
அந்த திருமாலும் இந்த பெருமாளும் ஒண்ணே. இத தெரியாதவ வாயில மண்ணே. இப்ப நீ தெரிஞ்சுக்க. என்னடா போகாம போஸ் கொடுத்து நிக்கிற போட்டா. டேய் ஜக்கம்மா என்னைய உன் கழுதுகளை செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? ஐயா இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல் ஆடுவான், இவன் கூட கூட தூங்குவான். சரி இப்ப நான் மேட்டருக்கு வரேன் வாங்க. இப்ப கூட குள்ள இருக்கிற பாம்பு தானா வெளியே வந்து முட்டையை குடிச்சிட்டு தானாவே உள்ள போய் தூங்குவான். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கறானயா? யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். ஜக்கம்மா அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான், அவன ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. சைத்தான் கே பச்சே. இதுக்கு நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஜக்கம்மாவ மதிக்கல, அவ கோபத்துக்கு ஆளாயிட்டான். கேள்வி கேட்டதுக்கு ரத்தம் கக்க வச்சுட்டா? நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்ல, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கக்கிச்சான். மகாசனங்களே இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. போகும்போது ஜக்கம்மா திருப்பி தருவான். போடுங்க ஐயா. ஐயா போடுங்க. போடுங்க ஐயா. என்னடா சொல்லி வாய் முள்ள அள்ளி வீசுறாங்க. அப்ப நம்மளும் போட்டாதான் மரியாதை போடுறது. எல்லாரும் காசை போட்டாச்சா? இல்ல. ஏன் பச்சை சட்டக்காரன் ஒரு ரூபாய் போட்டு அறுநூறு ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். ஆஹா பையில இருந்து அறுநூறு கரெக்டா சொல்லிட்டானே. பணத்தை மறைக்கிறவன் ரத்தம் கக்கிச்சான். மறுபடியும் அதே சொல்றானே. போடியா போகும்போது வாங்கிக்கலாம். நீ எவ்வளவு போட்ட? நான் தான் என் வாயில இருந்து 10 ரூபாய் போட்டேன்ல. ஐயா 10 ரூபாய் போட்டு விட்டு நீ 600 ரூபாய் போட சொல்லி அடிக்கி. எனக்கு என்ன நீ ரத்தம் கக்கிதான் சாக போற? ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. ஐயா கொடுத்த காசுலடா அது. இது சுடுகாட்டுல வச்சு ஜக்கம்மா மூலியமா மந்திரிச்ச தாயத்து. இது சாதாரண தாயத்து இல்லை. எங்க 10 ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க கைய நீட்டுங்க. இது ஈயத்துல செஞ்ச தாயத்து இல்லை. தலைச்சாம்புல தலையில மைய எடுத்து அதுல தயாரிச்ச தாயத்து. இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம். நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம்? வந்து நின்னது குத்தவாடா. இருந்த காசையும் புடுங்கி புட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானு. இவனாச்சு எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? ஐயா எவன் ரத்த கைக்கு சாவது? யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன? மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒண்ணு பேசப்படாதாடா. இந்த பையனை அனுப்பிடலாமா? ஆமாங்க பாவம், யாரு பத்த பிள்ளைன்னு தெரியல பொசுக்குன்னு கோவப்பட்டுங்க. ரத்தம் கக்கி கிளவன்ட்டான். அனுப்பிடுங்க வீட்டு போட்டோம். இவனை எழுப்புறத பத்தி பிரச்சனை இல்ல. இவன் எழுந்திருச்சு யார் மூஞ்சில முழிக்கிறானோ அவன் குடும்பமே ரத்தம் கக்கி தாங்க பரவாயில்ல. குடும்பமே வா. அப்ப என்னதான் பண்றது? அப்படியே கூட்டமெல்லாம் கலைஞ்சு போங்க. இந்த பையனை நான் எடுத்துக்கிறேன். போங்க போங்க போங்க. எல்லாரும் போயிட்டாங்க. நீ இன்னும் போலையா? எங்கிட்டா போறது? பசு கூட காசு இல்ல. இந்த மாதிரி 601 ரூபாய் போட்டிருக்கேன். 1 ரூபாய் வேணாலும் நீ வச்சுக்க. அந்த 600 கூட ஐயா காசு வைவாடுறா. எக்கமா கிட்ட போட்டது போட்டதுதான், திரும்ப வராது. என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற? காசு குடுறா. இவன் ஏந்திரிச்சான் ரத்தம் கக்கி சாவே. ரத்தம் கக்கி செத்தாலும் பரவாயில்ல, காசோட தான் சாவே. குடு. போமாட்டேன். என்னடா மியூசிக் எல்லாம் குடுக்கறடே. உசார் பத்திரி ரைடு வாட்சா பத்திரி சி. இங்க பாரு கெட்ட வார்த்தையில பேசாத. பெஜார் பத்திரி டமா பீனா பத்திரி கமாய். டேய் நானும் பேசி புடுடா. இசாப்பா பேச வளாக வயக்கா. ஐ எம் எஸ்பே கா. ஐயோ டேய் என்னத்தடா தூடுங்க. டேய் என்னடா சின்ன புள்ளத்துல பாருங்க. என்ன ஒருவேளை காணா? அட நாரப்ப இளையரா, நாலாம் உபதி அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்களே. ஆமா இங்க ரத்த கக்கி கிடந்த பைபிளை காணா? அவனு அவளா? அப்ப என் 600 என்ன நாயெல்லாம் கிளம்பிருச்சு? ஐயா சௌமியா எனக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும். அந்த பூபதி யாரு, எப்படிப்பட்டவரு எல்லாமே எனக்கு தெரியணும். அவ்வளவுதானே? நாளைக்கே நாம அவரை மீட் பண்றோம். ஓகே ஓகே. பழைய சரக்கு போட்டு இருக்கட்டும். Yes, come in. Hello. Hi. Hi. Excuse me. இங்க மிஸ்டர் பூபதி. பூபதி நான் தான் பூபதி. இவன் தான் என் ஃப்ரெண்ட் நெப்போலியன். என்ன விஷயம்? இல்ல நீங்க ஏதோ அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பண்றீங்கன்னு. அக்ரிகலும் பண்ணுவேன், ஆம்பலட்டும் பண்ணுவேன், ஆனின் ஊத்தப்பமும் பண்ணுவேன். என்னமா விஷயம்?
இல்ல நான் தான் பூபதிங்கனா அப்புறம் நொல்ல என்ன அர்த்தம் சரி முத முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஆளுக்கு ஒரு பக்கெட் எடுத்து போங்க வாட் அப்படினா what do you think of yourself huh? Don't you have decency? அட அவட்ட போய் கேளுமா? What an uncultured ill bred crazy. Look at that sitting in a living room and doesn't even know how to. நிறுத்துங்க. ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் பேசுறீங்களே எனக்கு இங்கிலீஷ் தெரியுமானு ஒரு வார்த்தை கேக்குறல இல்லையா? நான் இருக்குற இடத்துல தமிழே பேச முடியாம கிடக்குறேன். நீங்க பாட்டு டச் பிச்சு என்ன அர்த்தம்? பாக்க. My foot, my right foot. மெல்ல மெல்ல போறப்ப செருப்பு கலாந்து போறாதீங்க. நல்ல தொப்பிகளா ஆளுகளா. அட பாவி ஒரு மனுஷன் செத்து பொணமா கிடக்குறான் அவனை சாத்தி வச்சு ஒப்பாரி விக்கிறத விட்டுப்புட்டு இப்படி ஹாப்பி ஹாப்பின்னு பாட்டு கேக்குறீங்களே நீங்க எல்லாம் உருப்புடுங்களாடா மனுஷங்களா நீங்க யோ வேணும்னா என் பாட்ட போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் எங்க அப்பா சாகத்துக்கு முன்னாடி சொந்தமா டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு வாங்கிட்டு வந்து வச்சேன் சீரியலை போட்டான் அதை பார்த்தவரு பொட்டுன்னு போயிட்டாரு அதனால அவர் ஆத்மா சாத்தி அடையிறதுக்காக நாங்க எல்லாம் குடும்பத்தோட உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் சீரியலை பார்த்து விட்டாரா அதை ஏண்டா பார்த்தாரு சரி விடு அவர் செத்ததுக்கு பின்னாலயாச்சும் ஒரு நல்ல பாட்டு போடுறாங்களே அதையாச்சும் உட்காந்து பார்ப்போம் இவர் படத்தை எல்லாம் பார்த்துட்டு டிவி சீரியல பார்த்தா மனுஷன் சாகாம என்ன பண்ணுவான் சரி விடு செத்த வரைக்கும் செத்தான் என்ன ஸ்டைல் பரியாயோ ஏ மாப்பிள்ள குணத்தை நடுவுக்குள்ள போட்டுட்டு தூங்காதீங்கடா குடும்பத்துக்கு ஆகாது ஏய் ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி சுகமான பாட்டை போட்டா தூக்கம் வராம என்ன அவன விடிய விடிய பொட்டா பொட்டா முடிக்கணும்னா ஒரு சண்டை படத்தை போடுங்க நல்ல மாத்துங்கயா என்ன பைட்டு ஐயோ ஐயோ தூக்கி போட்ட கத்திய பிடிக்காம விட்டுட்டாரு நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் தலைவா அந்த கத்தி போனா என்ன இந்த தூக்கி போற அருவாள புடிச்சிட்டு வளைச்சு வளைச்சு வச்சுங்க அடச்சி போகத்து பயல இறங்கி வாடா வாங்க வாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு வாங்கமா வாங்க உள்ள போங்க ஐயம்மா அண்ணே பாத்துனே தடுமாறி விலை பாத்தியே டேய் கீழ விழுந்தாலும் மீசில மண்ணு ஓடுச்சா மீசியே இல்ல அப்புறம் எங்க மண்ணு ஓடுறது Who are you என்ன கேட்டிங்க நீ யார் நான் இந்த வீட்டு வேலைக்காரங்க அப்படி சொல்லு வேலைக்காரனானே டேய் ஒரு வேலைக்காரனாடா இந்திரா காந்தியவே சுட்டு கொண்டிருக்கான் அதனால வேலைக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்ல விசுவாசியா இருக்கணும் அதான் முக்கியம் ஆகட்டுங்க அப்படியே செய்றேன் ஆமா ஐயா யாரு கேட்டில்ல ஐயா யாருன்னு நறுக்குன ஒரு கேள்வியே கேட்டுப்ட இல்ல டேய் நான் யாருன்னு ஏன் பெருமை ஏன் வாயால சொல்ல கூடாது ஊர் உலகத்துல சொல்லுவாங்க கேட்டு தெரிஞ்சு டேய் யாரு அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க கூட மாட ஒத்தாசை பண்ற விசேஷ தனிக்கு ஒரு நல்ல செட்ட போட்டா வேலைக்காரங்கறதே மறந்துடுவியா அதான் நான் யாரு தெரிஞ்சு போச்சு இல்ல அப்புறம் நான் மறுபடி லுக்கு லூசுல விடு நீ வேலைக்காரன் தானோ இருடா வேலைக்காரன் தெரிஞ்சனா வேட்டி ஏன்டா துக்குற நான் என்ன அந்த ஊர் நாட்டாம இருக்கறனா நீங்களா தப்பா புரிஞ்சீங்க நான் என்னடா பண்ணுவேன் போங்கடா போய் வேலைய பாருங்கடா எங்க அந்த கணக்க ஏமா அழுகுற அவே துப்பட்ட புடிங்கிட்ட டேய் வாடா இம்புடு காண்ல ஈவிடுச்சிங்க மண்டை ஆளையும் பாரு குறைங்க இந்தமா தோலை உரிச்சு போடுற ஆசைக்கல் பிள்ளைய பேக்க சொன்னா அரிசி முட்டியை பத்தி விட்டுருக்காங்க இவ்வளவு சீக்கிரம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீங்க வேற உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்களே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அதனாலதான் உடனே நிச்சயதார்த்தம் வச்சுக்கிட்டோம் நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும்ல டேய் அழகு ஐயா இவங்களை விட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க நிச்சயார்த்தத்துக்கு முன்னாடி லைட்டா அந்த பொண்ண பாத்துறணும்டா ஐயா என்னையா இப்படி ஆரம்பிச்சிட்டீயே என்னது ஒண்ணு இல்ல இப்ப லைட்டாவும் பார்க்க முடியாது ஸ்ட்ரைட்டாவும் பார்க்க முடியாது ஐயா அன்னைக்கு பொண்ண பாக்கறியான்னு கேட்டப்ப நீங்க பார்த்தா போதும்னு சொன்னீ இல்ல இப்ப பாதியில பார்க்கறோம்னா அந்த பொண்ணு எங்க இருக்கு எந்த ரூம்ல தெரியும்னு எனக்கு தெரியும் இப்ப என்னடா பண்றது மாப்பிளை தம்பி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்லங்கயா என்னடா வீடு ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருக்கே உள்ள போய்ட்டோம்னா மறுபடியும் வந்த வழி தெரியுமானு ஐயா கேட்டாரு அது போய் கேட்டாரு நான் ஒருத்தன்
ஏய் மாப்ளை கூட போய் வீட எல்லாம் சுத்தி காட்டு சரிங்க ஐயா வாங்க போலாம் சீ டேய் கெஸ்ட் நெக்ஸ்ட் இது கிச்சன் ரூமே சமையல் வேலை எல்லாம் நடக்கும் ஏண்டா அப்புறம் என்ன இங்க சவரம் பண்ற வேலை நடக்கும் போடா போய் அடுத்த செக்ஷனை காட்டு போ வாங்கயா வாங்க இதாங்க சாமி ரூம் பூஜை எல்லாம் நடக்கும் டேய் எதெது எங்கெங்க நடக்குமோ அதது அங்கங்க தான்டா நடக்கும் படுத்தாதடா போடா ஐயய்யய்யய்யய்ய இவன் என்ன நம்மள மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான வேலைக்காரன் ஆக்கி ஐயா வாங்க இதாயே பாத்ரூம் இங்கதான் எல்லாம் அம்மா கொலை பண்ணிருவோம் நீ போட உள்ள ஐயா போட உள்ள ஐயோ ஐயா வாங்க போய் பொண்ண பாப்போம் அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா உனக்கு வரேன் ச்சி ச்சி கர்ம அது இல்லையா இங்க ரூம் நிறைய இருக்கு ரெண்டு பேரும் ஒரே மார்க்கமா போனோம்னா பொண்ண பார்க்க லேட் ஆகும் அதனால ஆளுக்குற தொகுதியா பிடிச்சிட்டோம்னா இல்ல ஆளுக்குற பக்கமா போனோம்னா பொண்ண ஈச்சா பார்த்தலாம் என்ன நான் சொல்றது நான் முதல்ல பொண்ண பார்த்தேனா விசில் அடிச்சு உங்களுக்கு சிக்னல் தருவேன் வந்திருங்க போலாமா பொண்ணு எந்த ரூம்ல இருக்குன்னே தெரியலையே இந்த ரூம் பார்த்தா இருக்கும் போய் பாப்போம் என்னையா தோல் உரிப்பன் சொன்ன ஐயோ நல்ல கண்ண நல்ல கண்ண ஆக்கிட்டாங்களே ஐயா தம்பி தம்பி என்னாச்சு தம்பி அட அறிவு கெட்டவனே ஆசிட் அடிச்சதாயின்னு சொல்றே என்ன ஆச்சுன்னு கேக்குறா கூர் கெட்டவனே செவுட்டு பயல அட அடிச்சி அப்பா யாடா அடிக்கிற 60 வயசு கிழவன பார்த்து வாடா போடா நான் பேசுறேன் எது கிழவனா ஐயா பண்ணிச்சுக்க ஐயா கண்ண வஞ்சவனுக்கு வயசு எப்படியா தெரியும் இந்த ஆசிட் அடிச்சவன் யாரு கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஐயா விளையாட்டு கேவனால பண்ணிருப்பா அத போய் பெருசா நினைச்சிட்டு போய் போய் எது விளையா விளையாட்டுக்கு ஆசிட் அடிச்சுக்கலாம் ஏண்டா விளையாட்டுக்கே ஆசிட்னா நெசத்துக்கு எதை கொட்டிட அடிப்பீங்க என்னடா நடக்குது வீட்டுல ஐயா பூபதி ஐயா ஐயா என்னடா பொண்ண பாத்தியா எங்கயா பொண்ணு பாக்க விட்டாங்க அதுக்குள்ளதான் கண்ணு ஆசிட் அடிக்கிறாங்க இந்த வீட்டுல ஜாக்கிரதையா இருக்கு ஐயா அரசியலோட மோசமானவன்லாம் இங்க இருக்கா அங்கிள் நீங்க தான கல்யாணம் பாப்பல ஆமா என்ன விஷயம் இல்ல கல்யாண பொண்ணு உங்களை பாக்கணுமா எங்க அதோ அந்த ரூம்ல என்ன யோசிக்கிறீங்க சட்டுப்புட்டு கிளம்புங்க ஒத்த கல்யாச்சு பொண்ண பாப்போம் ஐயா ஐயாவுக்கு ஏத்த அபிநய சரஸ்வதியே இருக்குதுயா ஐயோ அங்க வக்கத்த பாருங்க ஐயா ஐயாவுக்கு வக்கத்த பாறா உங்களை பாக்குறதுக்காக ஐயா காலையில இருந்து இந்த வீடு பூரா லோலோ லோலோன்னு திரிஞ்சு காலுகையெல்லாம் அசந்து போய் வந்திருக்காருமா லேசா உங்க முகத்தை கொஞ்சம் திருப்புங்கம்மா ஏமா திரும்புங்களே உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ கொஞ்சம் திருப்புங்கோ ஐயாவுக்கு காட்டுங்கோ முகத்தை காட்டுங்கோ திருப்புங்கம்மா மோச போயிட்டியா மோச போயிட்டோம் அம்மா பாத்துட்டாங்க அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே யாரு உங்க ஃப்ரெண்டா அப்பே என்னங்க ஐயா என் பொண்ண பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது அவ ஒரு மகாலட்சுமி மாதிரி சிலிப்பாயிட்டீங்களா நானும் சிலிப்பாயிட்டேன் ஐயா இவங்க மகாலட்சுமிய காரண்டர்ல கூட பாத்துக்க மாட்டாங்க போட்டிருக்கேன் அதை எப்படியா அந்த பொண்ணை கட்டுறதுக்கு நானே ஒத்துக்கிற மாட்டேன் உங்களை எப்படி மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தாங்க கல்யாணத்தை நம்ம வீட்டுல வச்சுக்கிருவோம் உங்க சொந்த பந்தத்தையெல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்துருங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம் முடிஞ்சு போச்சியா எல்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க வேணானா கூட நம்ம ஐயா விட மாட்டார் போட்டிருக்க அம்பிடித்தியா அங்கிள் போடா என்ன சின்ன பையனை ஏன் விரட்டுறீங்க அதுவும் இல்லைங்க ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயார்த்தம் பண்ண போறோம் அதுக்குள்ள என் பொண்ணுக்கு மாப்பிள்ள கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அதுல ஒண்ணும் தப்பு இல்லை இதெல்லாம் இப்ப சகஜம்தான் அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ பேசணுமா போய் பேசிட்டு வா இல்லப்பா வேணாப்பா நீ என்னப்பா பொண்ணு மாதிரி வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்க போய் பேசிட்டு வா போப்பா அதான் நிச்சயம் பண்ண போறோம்ல போய் பேசிட்டு வா ஆமுங்க பேசிட்டு வர்றது என்ன தப்பு போ போங்க ஐயா திரும்ப திரும்ப அந்த ஆணாளிய பாக்குறக்கு நெஞ்சில சத்து கிடையாது அத பாக்குற தைரியமும் தெம்பும் உங்களுக்கு தான் இருக்கு நீங்களே போய் பாருங்க போங்க உங்க தலையெழுத்த மாத்த யாரால முடியும்
அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நீ ஏதோ பேசணும்னு சொன்னியா? எங்க அப்பா வார்த்தைய என்னால தட்ட முடியாது. நீதான் அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். உன் வீட்டுல சொல்லி என்ன பிடிக்கலன்னு சொல்லணும். பிளீஸ் பிளீஸ். நீயா? நீ எங்க இங்க? நான் தான கல்யாண பொண்ணு. அப்ப அது அது வேலைக்கார பொண்ணு, சும்மா விளையாட்டுக்காக அப்படி பண்ண. அப்ப கிட்ட சொல்லிடுவா எனக்கு உங்களை பிடிக்கலன்னு. நான் வேற ஏதோ போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, போனவர் இன்னும் காணாம. ஒருவேளை குண்டாங்கூரா எதுவும் மாட்டிக்கிட்டாரோ, போய் பாப்போம். ஆஹா, இது அது இல்ல. ஐயோ, ஐயா எஸ்கேப் ஆயிட்டாரு, நம்ம சிக்கிட்டமே. அன்னைக்கு மெட்ராஸ்ல கையில பிராந்தி கிளாச்சோட பார்த்தவங்களாச்சு. இப்ப ஐயாட்ட போட்டு விட்டா நம்ம சோழியே முடிஞ்சு போவோம் சாமி. இப்படியே நகன்ற வேண்டியது. ஐயா இங்க வாடா. கூப்பிட்டீங்களா ஐயா? யாருன்னு தெரியுதுல்ல, மெட்ராஸ்ல பார்த்தோம்ல. நான் முத முதல்ல இவரதான பார்த்தேன். கையில கிளாஸோட இருந்தாரு. கிளாஸா? ஆமா. கொஞ்சம் போயிட்டோமா? ஐயா ஐயா ஐயா, விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம கல்யாணத்துக்கு தேங்காய் புடுங்கறதுக்காக தோப்புக்கு போயிருந்தியா? அங்க நம்ம பெருமாள் மகன் இருக்கால, பெருமாள் மகன். அப்ப காவக்கார பெருமாள் மகன் இங்க ஓட்டீங்களா? அந்த புள்ள என்ன பண்ணிருக்காயா? நான் இங்க இருந்து நேரா தோப்பு போனல. போன இடத்துல என்னையா? போன இடத்துல சொல்ற பெருமாள் மகளுக்கு என்னடாச்சு? பெருமாளுக்கு மகளே இல்லையா? மகளே இல்ல. என்னடா சொல்ற? பின்ன என்ன பெரிய மனுஷன் செய்யற வேலையாது? ஒரு சேதி சொல்ல வந்தா மனுஷனை சுத்தி விட்டு வடிக்க பாக்குறீங்க. சொல்ற எப்படி சொல்ல முடியும்? தோளை ஒரு பக்கமா போடுறீங்களா? அங்க ஓங்கனா இங்க ஓடுறீங்க, இங்க ஓங்கனா அங்க ஓடுறீங்க, மேல காட்டிட்டு கீழே போறீங்க, கீழே காட்டிட்டு தலையில சத்து அடிக்கிறீங்க, மனுஷனை கிறுக்கு பிடிக்க வர்றீங்க. எனக்கு நான் ஊருக்குள்ள வேற ஆளா கிடைக்காது. அவன் புரட்டா வாங்கி கொடுத்து பிறந்து கேட்டுக்கிட்டான். சரி சரி, பெருமாள் மகளுக்கு என்னடாச்சு? பெருமாளே இல்லையா? அப்புறம் எப்படி மகன் இருக்கும்? சரி சரி, பையில இருக்க தோல் எடுத்து கீழே போடு. பையிலையா? இது எப்ப போட்டீங்க? நீ வாசல்ல வரும்போது போட்டேன். என்னையா குரலி வித்தக்காரங்க மாதிரி ஆயிட்டீங்க? நம்ம ஊர் ஸ்டைல்ரா? ஆஹா, என்ன இப்படி கெட்டு போயிட்டாரு? வாங்க வாங்க ஐயா, சம்மதி விடுக்காரங்க வந்தாச்சு. பொண்ணு வீட்டுக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு ஒரு கல்யாண கலையே கட்டுது. வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க வணக்கம். உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? என்ன மோஷன் போயிட்டு மாதிரி இருக்கு? அப்படியா? அப்படி என்ன கழுவிட்டு கொண்டு வந்து கொடுங்க. என்னது? நான் வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வீட்டுக்குள்ள பொண்ணு இருக்க மாதிரி தெரியல, அனையமா காருக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா திங்கிற? திங்கிறனா? பம்மரையா? எதுக்குடா? நமக்கு தெரிஞ்சவர் போய்கிட்டு இருக்காரு, அதுக்கு தான். யாரா? யாரா இருந்தா என்னயா? பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியுமா? கொஞ்சம் இருங்க ஐயா. இந்த வாரம் பாத்தீங்களா, இவன்ட கேட்டா பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிடுவான். தம்பி கொஞ்சம் இங்க வாப்பா. என்ன ஐயா? வணக்கம் ஐயா. ஆமா, பொண்ணு எங்க இருக்கு? உனக்கு என்ன கண்ணு பொட்டையா? ஒண்ணுக்கு ரெண்டு நிக்கல. ஏண்டா இந்த பொண்ணுல வச்சு நான் குடும்பமா? பொண்ணு எங்கடா? கல்யாண பொண்ணு? நாங்க என்ன இழிச்ச வாயினா? இந்த மாதிரி நேரத்துல கல்யாண பொண்ணை கூட்டு வர்றதுக்கு பண்ண வீட்டுல பத்திரமா இருக்கு. சரியான லுச்ச பயலா இருப்பா பாருக்கு. இது கூட தெரியாம இருக்கேன். என்ன திமிரா பேசிட்டு போய் பாருங்க பயமில்ல ஐயா. இப்ப நீங்க என்ன யோசனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த பொண்ணை பார்த்தாங்க. ஏ, நாம பொண்ணை தேடி போக கூடாதுரா, பொண்ணுதான் நம்மளை தேடி வரணும். புரியுதா? அம்மா. ஆமா, பொண்ண பாக்கணுங்கிறாரா இல்ல பாக்க வேணாங்கிறாரா?
இவரோட பெரிய எம்சியாவில இருக்கு. காணாம போன கோயில் நாய்க்கு மாத்து நகை பண்ணி வந்தாச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மனுக்கு சாத்தணும்னு சொன்னீங்க. அம்மாடி கோயிலுக்கு போலாமா? போலாங்க. நீங்க உங்க பொண்ண ரெடியா இருக்க சொல்லுங்க. நாம எல்லாரும் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரி. நம்ம வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி அது கையால கொடுத்து கொடுக்கச்சு. மாமா குடுமா வாங்கிக்கமா. அதன பாட்டி மரத்தை சுத்தி பொம்மை எல்லாம் வச்சிருக்காங்க. அதுவா தாயி காலங்காலமா எங்க ஒரு ஐதீகம் இருக்கு. நாம எது நடக்கறோம்னு ஆசைப்படுறோமோ அத பொம்மைய செஞ்சு வச்சு வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா நடக்கும். நீயும் கல்யாண மண கையோட ஒரு தொட்டில் பொம்மை கூட வந்து வச்சிரு. எனக்கு பேர்ல கொஞ்சம் இல்லையா? சும்மா இரு பாட்டி நீ வேற. என்ன கேட்டேன்? கொள்ளு பேர்ல கொஞ்சம்னு கேட்டேன். அதுக்கே இப்படி சுத்திட்டு போறாயவா? நான் கூட்டு போறேன். உள்ள வாங்க. வாங்க. டேய், எல்லாரும் கூடிச்சு போறா. அங்க பாரு. வரவங்க எல்லாம் பன்னீர் தெளிச்சு சந்தனம் குடுறா. அப்பதான் வந்து வரவங்க சந்தோஷப்படுவாங்க. அத்தி, அதே பைபிள்ல எப்ப பார்த்தாலும் நம்மளே கிராஸ் பண்றானே. இது எவன் பெத்ததுன்னே தெரியலையே. இன்ஸ்பெக்டரையா வணக்கம். என்ன விஷயம்? வணக்கம் ஐயா. இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும் ஐயா. ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். சொல்லுங்க. கோயில்ல காணாம போன நகையெல்லாம் இந்த ஊமையை தான் திருடி இருக்கான். இன்னைக்கு காலையில தான் நகையோட வந்து சரணடைஞ்சாங்க. கோயில் நகையெல்லாம் ஸ்டேஷன்ல பத்திரமா இருக்கு. கணக்கு பிள்ளை அனுப்பி கையெழுத்து போட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு போச. நான் வரேங்க. போட போட. அப்ப நகை திருடினது தங்கராசு இல்லையா? இந்த ஊமையெல்லாம் திருடி இருக்கானா? என்னையா இது? பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் போய் சேர்ந்துருச்சு. உண்மை என்னன்னே தெரியாம அவன் மேல சந்தேகப்பட்டு அநியாயமா கொண்டுட்டோமே ஐயா.